வணக்கம் மக்கள் நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கமிட்டி நான் எங்கள் ஹோஸ்ட் அமைஞ்ச சீக்ரெட் வாஸ் ரில்ஸ் அவர்த்தக்க இன்னும் ஒரு மூணு வருஷக்கிட்டே இருக்கேன் அண்ட் அந்த படம் தான் மறுபடியும் மல்டிவர்ஸ் ஆகவோட கடைசி படமாக இருக்க போது ஸோ டெக்னிக்கலாக அவஞ்ச சீக்ரெட் வாஸ் தான் மல்டிவர்ஸ் ஆகவ முடிச்சக்க போதுக்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை போதுக்கி பிராட் விண்டர் பாம் அதாவது மறுபடியும் டெலிவிஷனோட ஹெட் வந்து பற்றி நான் கொடுத்துருக்காரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸ் சாகாவோட மொத்த முடிவு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரீல்ஸான எல்லா படங்களோட ஒரு கல்மினேஷனாக தான் அவஞ்ச சீக்ரெட் ஹோஸ் இருக்க போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு மல்டிவர்ஸ் ஆக மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி சாக நீ இதுக்கு முன்னாடி ரீல்ஸான எம்சியூ அல்லாத மற்ற மறுபடியும் படங்களோட ஒரு கல்மினேஷன் ஒரு மொத்த முடிவாக இந்த சீக் லோட்டாஸ் இருக்க போதுங்கிறத சொல்லியிருக்காரு சோ என் கேமை விட இந்த சீக் லோட்டாஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு படமா இருக்கும் போது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி இந்த மல்டிவர் சாகாவை பற்றி கண்டிப்பாக பேச ஆகணுங்க மல்டிவர் சாகாவில் இப்போ வரைக்குமே இருபத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தினா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றினா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போவே இருபத்தஞ்சாவது ப்ராஜெக்ட்டாக ஆக தான் ஆள் அளவு வரப்போது ஸோ இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்த அந்த மல்டிவர் சாகா முடிய போதுன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கே தவிர்த்து லிட்டரலி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சாகா முடிஞ்ச அளவுக்கு ஃபீலே பண்ணலை இந்த குவாலிட்டி ஓவர் குவான்டி

நடந்துச்சுண்டஸ்ட் போல ரீசார்ஜ் வந்தது ஹியூஜ் ஆக்மெண்ட் ரிட்டர்ன் ஆனது டோபி ஆண்ட்ரஸ் பேடவன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ரசிச்சாலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட எடுப்படவே இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன டெட்புல் அண்ட் உள்வரில கூட டெட்புல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு மல்டிவாக ஹிட் ஆகுன்னு நினைச்சு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுவோம் நாங்க நினைச்சபடி சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஃபேக்கை நல்லா பிளான் தானே அவர் மல்டிவாக ஒழுங்காக பிளான் கெவின் கெவி போட்ட பிளான் வேற அண்ட் மல்டிவாக எக்ஸிக்யூட் ஆன விதம்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற இன்ஃபினிட்டிஸ் ஆக மாதிரி அவங்க போட்ட பிளான தெரிஞ்சு ஃபேகால கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல அதுதான் உண்மை ஏன்னா புது சிஇஓ வரும்போது அந்த சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க சொன்னாரு டிஸ்னி பிளஸ்ங்கிற ஒரு விஷயம் லான்ச் ஆகிற சமயத்தில் அதுலேயுமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அண்ட் அதுவுமே எம்சி கூட கனெக்ட் ஆகணும்னு சொல்லும்போது அந்த டிஸ்னி பிளஸ் ப்ராஜெக்ட்ஸை எப்படி ஃபிலிம் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம கேம் ஃபைக்கே திணற ஆரம்பிச்சாரு ஏன்னா அந்த சமயத்தில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே மார்வல் ஸ்டுடியோஸ் தலைமையில தான் ரிலீஸ் ஆச்சு நம்ம கெவின் ஃபைக்கே ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி மூணு படங்களை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண வருதான் பட் அதை தொடர்ந்து இந்த சீரிஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஜான் இருக்கு சீரிஸ்க்கு தான் தனியாக ஷோ ரன்னர் செட் பண்ணும் ஷோ ரன்னர் கீழே தான் மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே நடக்கணும் பட் மார்வல் ஸ்டுடியோ செட் ஆகிறது கேன் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் க்ரீன் லைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ஏகப்பட்ட இடங்கள கை வைக்க ஆரம்பிச்சது அதனாலே குவான்டிட்டி அதிகமாக குவாலிட்டி டிராப் ஆக ஆரம்பிச்சது இப்போ தான் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மார்வல் டெலிவிஷனுங்கிற ஒரு சனி சப்ராண்டை உருவாக்கி பிராட் விண்டர் பாம அதுக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு தனி சீரிஸ்க்குமே ஷோ ரனர் பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க இந்த ஷோ ரனர் மாதிரி தான் கதை நகரும் இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற முக்கியமான டேடபிள் பானிங் எடுத்துக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஷோ ரனருமே கிடையாது ஒரு நாலஞ்சு எபிசோட் எடுத்துட்டாங்க அந்த எபிசோட ஃபேன்ஸ்க்கு மத்தியில் போட்டு பண்ணிக்கும் போது ஃபேன்ஸுக்கு அது சுத்தமாக பிடிக்கல மோஸ்ட்லி அது கோட்டும் ட்ராமாவாக தான் பார்த்திங்கன்னா நகருது இருக்குது அதனால் ஆல்ரெடி எடுத்த அந்த நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி மொத்தமா இப்போதைக்கு ரீஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம டேட்டபுள் பானகின நிறைய ஆக்ஷன் பேக்டான எலிமெண்ட்ஸ் உள்ள சேர்த்து புது ஷோ ரன் செட் பண்ணி ரன் பண்றாங்க ஸோ இப்போ நம்ம கெவின் ஃபேகேக்கு இந்த மாதிரி அந்த டிஸ்னி பிளஸுக்குள்ளே இருக்க அந்த சீரிஸை என்ன மாதிரி நடத்தணுங்கிற தாட்டே வருது அவர் என்ன நினச்சிக்கிட்டாருனா இந்த சீரிஸ் எல்லாத்தையுமே படங்கள் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டாரு சோ மொத்த படத்தை பாட்பாட்டாக ஒரு ஆறு எபிசோட ரிலீஸ் பண்ணா அதுதான் சீரிஸுங்கிற மாதிரி நினச்சாரு பட் சீரிஸோட ப்ரொடக்ஷனுங்கிறதே கம்ப்ளீட்டாக

டூ லேட்டுங்க ஏன்னால் மல்டிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் முடியிற கட்டத்தில் தான் இந்தமா ஒரு மாற்றங்களே டிஸ்னிக்குள்ளே நடந்துருக்குது இது பத்தாத குறைக்கி ஆல்ரெடி அவங்க போட்ட பிளானே நம்ம கேங்காக மெயின் வில்லன் பட் நடுவில் ஜானதன் மேஜஸ் அரெஸ்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில பிகாஸ் அவங்க ஜானதன் மேஜஸை மட்டும் தான் கேங்கா போட்ரே பண்ணாங்க ஹீஸ் த ஒன் அவ்வளோ தான் அவருக்கே ஏகப்பட்ட அந்த வேலையின்ஸ் இருக்க மாதிரி கமிச்சாலும் எல்லாருமே ஜானதன் மேஜஸாக தான் இருதாகே அதாவது மொத்த காசை மொத்த பெட்டையுமே ஒரு தலையில் கட்டியிருக்கேகே அந்த தலை காணாம போன அப்புறம் இவங்க மொத்த பெட்டையுமே மொத்த காசையுமே இழக்குற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு உடனே கெவின் ஃபே கே பேனிக் பெட்டன் அழுத்துனா எப்படியாச்சும் மார்வல திரும்ப நெட்ட குட்டலாம் நிற்க வைக்கணும்னா அது நம்ம அயன் மேனால் மட்டும் தான் முடியும் டாக்டர் டுமாவில் மட்டும் தான் முடியும் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேஸாகவும் நம்ம அடிச்சு இருப்பாருன்னு சொல்லி தான் டாக்டர் டுமே இப்போதைக்கு அவசர அவசரமாக இருக்கணுங்க இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் இருபத்தி இருபத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆகக்குள்ள வந்துருச்சு இப்போ வரைக்கும் எங்கேயுமே டாக்டர் டுமுங்கிற வார்த்தை கூட வெளில வரல யோசிச்சு பாருங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் டாக்டர் டுமுக்கு அப் கொடுத்து அவர் மிக பெருசாக ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஒரு வில்லனாக புஷ் பண்ணும் அதுக்கு ஒரு புது ஆக்டர் உள்ள கூட்டிகிட்டு வந்து அதை வச்சு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு முடியாத காரியம் அதனால தான் அவசரமாக பேனிக் பட்டன் அழுத்தி நம்ம ஆடிச்சவை கூட்டம் வந்தாங்க மல்டிவர்ஸ் agá was failing ஸோ மல்டிவர்ஸ் ஆகாவுக்கு நம்ம கேள்விக்கப்பட்ட பிளானுங்கிறது சுத்தமாக செட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை இதுக்கு நடுவில் கோவிட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட அவுட் சைட் எலிமெண்ட்ஸும் உள்ள போது ஆட்டத்தை கிடைக்க எம்சியு மல்டிவர்ஸ் ஆகாங்கிறது தினர ஆரம்பிச்சுது மல்டிவர்ஸ் ஆகா ஃபெயில் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுறது எந்த ஒரு ஃப்ளோவுமே இல்லாதது தான் இப்போ இன்ஃபினிட்டி சாகா நீங்கள் எடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு படங்கள் எல்லா படங்களுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாகவும் அந்த படங்களை பார்க்கலாம் அண்ட் ஓவராலாகவே நீங்கள் அந்த படங்களோட மெயின் ஸ்டோரி லைனையுமே கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அயன்மேனில் ஆரம்பிச்ச இன்ஃபினிட்டி சாகா அயன்மேன்லேயே முடிஞ்சிருக்கும் ஓவர் ஓவரால் ஆர்க்குங்கிறது இன்ஃபினிட்டி சாகால பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும் எனக்கு அந்த இன்ஃபினிட்டி சாகாலுமே நிறைய பிடிக்காத படங்கள் இருக்க தான் செய்யுது தோர் டாக் வேர்ட் அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு தனிப்படமாக பார்க்கும்போது அது பிடிக்காம இருந்தாலும் மெயின் இன்ஃபினிட்டி சாக ஸ்டோரியில் கூட அது மிக பெருசாக கனெக்ட் ஆகுது எங்கேயும் புரியறதுக்கு நீங்கள் தோர் டாக் வேர்ட் பார்த்தே ஆகணும் இதை தான் நான் வரேன் லைக் இன்ஃபினிட்டி சாகாவில் இருக்க எல்லா படங்களுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும் தனி படங்களாகவும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் அதே சமயத்தில் ஓவரால் ஸ்டோரி ஆர்க்குமே அது மிகப்பெரிய ஒரு கை கொடுத்துருக்கும் பத்தத்துக்கு வரைக்கும் தேனோஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசாக புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் அந்த மொத்த இன்ஃபினிட்டி சாகோ அந்த அவுட்லை பார்க்கும்போது தேனோஸ் கலெக்டிங் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அவ்வளோதான் மொத்த ஸ்டோரியுமே மொத்த இன்ஃபினிட்டி சாகவே உங்களுக்கு புரியணும்னா சிம்பிளாக நீங்கள் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க மொத்த கதையுமே உங்களுக்கு அசால்ட்டாக புரிஞ்சிடும் இருபத்தி மூணு படங்களையுமே உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் பட் மல்ட்டுவசாகாவில் என்னப்பா ஃப்ளோ ஓடிட்டுருக்கு என்ன நடக்கு இல்லை என்ன தான் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பல ஆல்மோஸ்ட் பாதி என் மல்டிவர்ஸ் ஆக வரைக்குமே தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி போர்ட் இருந்தாங்க பட் எங்கேயுமே கேங்க அளவுக்கு வில்லனிசம் கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணதே இல்லை லைக் லோகி சீசன் ஒன்லேயும் சம்போம் செஞ்சுருப்பாங்க லோகி சீசன் டூவில் இது எல்லாத்தையுமே டிவியே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் மேன் லிட்டலாக கேங்கை டிஃபிட் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் என்ன இவர் பெரிய வில்லன் அப்படிங்கிற தாட் அந்த இடத்துல உருவாகின அந்த சமயத்தில் கேங்கர் நம்மளால ஒரு மெயின் த்ரெட்டாக மல்டிவர்ஸ் ஆகல பார்க்கவே முடியல டாக்டர் டூம்ங்கிற ஒரு மூச்சு கூட விடலை இப்போ வரைக்குமே டாக்டர் டூம்ங்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரிஞ்சு எம்சி வந்து மல்டிவர்ஸ் ஆகக்குள்ளே நடக்கல இதில் டாக்டர் டூமே மெயின் வில்லனாக புஷ் பண்ணுறதுக்காக அடுத்த ரெண்டு வருஷத்தை ஒதுக்கியிருக்காங்க ஸோ அது என்ன நடக்க போது நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் எந்த ஒரு ப்ராஜெக்டோட போஸ்ட் கிடைச்சி அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு லிங்கே ஆவலக இப்போ இன்டர்னல்ஸ் படத்தில் நம்ம பிளாக் நெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாட் கிடச்சிது என்னென்ன ஸ்வாடு அந்த ஸ்வாடு வச்சு என்ன பண்ண போகிறாங்க பிளாக் நெட் கூட யார் பேசுகிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல பிளேடுன்னு சொல்கிறாங்க பட் அது உண்மையாக இல்லையா நீங்கள் எங்கே நம்ம என்ன பார்த்தோம் பிளேடு நேரில் பார்த்தோம் ப்ளேட் படத்தை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் முடிய போது ஏன்னா அதை பற்றின பெரிய அப்டேட் எதுவுமே கிடைக்கல மல்டிவர்ஸ் ஆகவே கிக் ஆஃப் பண்ணுது பிளாக் விடோ இட்ஸ் நாட் அ மல்டிவர்ஸ் மூவி மல்டிவர்ஸுங்கிற பேர் வச்சிருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ படம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸை பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணலை ஒரே ஒரு யூனிவர்ஸ்க்கு மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு மல்டிவர்ஸாக ஒழுங்காக ஹேண்டில் பண்ண ஒரு படம்னு பார்க்கும்போது படம் சொல்ல முடியாது ஒரு ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது வாட் இஃப் மட்டும் தான் சொல்லணும் சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ பெட்டர் ஐடியாவை நம்மள்கிட்ட கொடுத்துச்சு மல்டிவர்ஸ் பற்றி அதே மாதிரி ஆப்வியஸாக நம்ம ஸ்பெட்டமே நோபிகோமே சொல்லி தான் ஆகணும் டெட் புலன் உள்வெறியில் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆப்வியஸாக உங்களுமே கிட்டத்தட்ட டாக்டர் சின் ஸ்டெல்ல சிம்பிளான யூனிவர்ஸ் எட்டி பார்த்துட்டு வந்தாங்களே தவிர்த்து வாய்டுக்குள்ள தான் முக்காவாசி சம்பவமே நடந்திருக்கும் லைக் மல்டிவர்ஸ் அவங்க பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இட்ஸ் குட் மல்டிவர்ஸ் அவங்க பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் லோகி சீசன் ஒன் அண்ட் சீசன் டூமே கன்சர் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க ஒரு கையடக்கமாக இருபத்தி நாலு ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கும் சொன்னால் பார்த்தீங்களா மல்டிவர்ஸ் ஆகலை கையடக்கமாக ஒரு அஞ்சு ஆறு ப்ராஜெக்ட் மட்டும் தான் மல்டிவர்ஸாக ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு அதே சமயத்தில் சுத்தமாக எந்த ஒரு இடத்துலையுமே மல்டிவர்ஸுக்கு லிங்க் ஆகாமலையும் போயிருக்கு இதை நான் எதுக்கு பார்க்கணும் மொத்த ஆகோட நான் ஃபாலோ பண்றவன நான் இருக்கும்போது இந்த கதையை நான் புரிஞ்சுக்கணுன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸை நான் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிஸ்டேகே இப்போ வரப்போகிற ஆள் ஆளாங்கவே அதுக்குள்ளே மாட்டிருக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் எதுக்காக பார்க்கணும் மல்டிவ ஆக நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் அந்த நோவே டெட் டெட்வெலோ ஊழியின் மாதிரியான மெயின் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே ஏகத்தை ஆள் ஆளாங்க ஏன் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் ஒரு கேள்விக்குரிய எலுமினாலே அந்த ப்ராடக்ட் வேலை இன்ட்ரெஸ்ட்டே கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு வராது அண்ட் மார்வல் மல்டிவ ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான் ஓவரால் ஸ்டோரி ஆர்க்குங்கிறது மல்டிவ சாகலையில் மிக பெருசாக மிஸ் ஆச்சு ஐ மீன் எல்லா படங்களுமே மல்டிவாஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்குன்னு நான் சொல்ல வரல பட் இன்ஃபினிட்டி சாகவ நீங்கள் எடுத்து பாருங்கள் எதோ ஒரு வகையில் ஓவரால் ஸ்டோரி யாருக்கு ஒவ்வொரு படங்களுமே சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிவாரி என் கேம் இந்த ரெண்டுமே இன்ஃபினிட்டி சாகோட ட்ரிபியூட் படங்கள் தான் புரியுதா நீங்கள் இன்ஃபினிட்டி சாகவா ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாரா இருந்தீங்கன்னா என் கேம் வாஸ் அ ட்ரிபியூட் ஃபார் யூ அண்ட் ஃபார் ஃப்ரம் ஹோம் வாஸ் அ சென்ட் ஆஃப் ஆனால் மல்டிவஸ் ஆகலை சீக்கிரா ட்ரிபிட்டாமியும் நினைக்கிறீங்களா பிகாஸ் எந்த ப்ராஜெக்ட் அவங்க மென்ஷன் பண்ண போறாங்க தான் இட்டர்னஸ்ல என்ன பாஸ் சொன்னாங்க லைக் செலஸ்டில்ஸ் இந்த யூனிவர்ஸை உருவாக்கினாங்க அதெல்லாம் ஓகே பட் யாருக்குமே பேக் ஸ்டோரிங்கிறது அமையலையே மல்டிவஸ் கூட கனெக்டும் ஆகலையே அங்கே இருக்க இட்டர்னல்ஸ் கிளம்பி போனாங்க எங்கே போனாங்க செலஸ்டியல்ஸ் இல்லை இட்டர்னல்ஸ் அந்த பத்தினா கடத்திட்டு போடாங்க அவங்க எங்கே கூப்பிட்டு போடாங்க இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல ஐ மீன் அந்த கேள்விக்கான பதில் அந்த பட்டத்தில் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே சரி விட்டுருங்க இட்டர்னல்ஸ் பட்டில் டியா மட்டுங்கிற ஒருத்தர் ஐ மீன் அவ்வளோ பெரிய ஒரு செலஸ்டியலை இந்தியன் ஓஷனில் ஆனால் விட்டுட்டு போனாங்கல்ல அதுடைய ஃபாலோவப்பாக என்ன நடந்தது அதுக்கான பதில் இப்ப வரப்பா கேப்டன் அமெரிக்கா போர்ல தெரிய வரலாம் தெரிய வரலாம் தான் நான் சொல்றேன் இட்ஸ் டூ லேட் பே ஆஃப்ங்க அவ்வளவுதான் அந்த படம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம்டா எவ்வளோ வருஷம் போச்சு இன்னும் அதை பத்தி பேசலாம் மற்ற எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துருச்சு அந்த ப்ராஜெக்ட்ல டீஸ் கூட பண்ணாம தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க ஐ மீன் லிட்டலாக சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தனித்து தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்லிங்க் ஆகாம தனித்து தெரியப்படுற லைக் எப்படி சொல்றது ஒரு யூனிவர்ஸ் ஃபீலிங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தில எனக்கு கொடுக்கவே இல்ல சில கை ப்ராஜெக்ட்ஸை தவிர்த்து சொல்றேன் அதுதான் ஆகோட மிக பெரிய மிஸ்டேக் இட்ஸ் நாட் ஈவன் இன்டர் கனெக்டட் ஒரு யூனிவர்ஸ் ஃபீலே மல்டிவர்ஸ் ஆக கூட வரல என் கேம் ரிலீஸ் ஆகும்போது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் இன்ஃபினிட்ஸ் ஆகவே ரீ வாட்ச் பண்றேன் பிகாஸ் எல்லாருமே என் கேம் நோக்கி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அத்தனை அவங்களால சிம்பிளா ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அண்ட் அத்தனை படங்கள் என் கேமுக்கு முக்கியமாகவும் இருந்தது பட் இப்போ நாளைக்கே அண்ட் சீக்கிரம் வச்சுக்கோங்களேன் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து ரீவாச் பண்ணுவோம் கையடக்கமான ப்ராஜெக்ட் தாங்க இருக்குது மொத்த மல்டிவர்ஸ் ஆகாமே யாருமே ரீவாச் பண்ண போறதுல அதுதான் பிரச்சனையே அங்கே தான் மல்டிவர்ஸ் ஃபெயில் ஆச்சு இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷனை அந்த மல்டிவஸாக உடச்சிது மார்வல் ஆப்வியஸாக ஏகப்பட்ட டைவர்சிட்டியோட நிறைய புது கேரக்டர்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதாலருந்துமே கண்டிப்பாக தான் ஆகணும் பட் டிஸ்னி ஓகே சம பார்த்தீங்களா ஆல்ரெடி கடப்பா இருந்தது ஃபேன்ஸுக்கு அது இன்னும் தீய மூட்டி விட்டுருச்சு ஸோ மல்டிவஸாக ஃபெயில் ஆனதுக்கு அதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக மாறிடுச்சு ஸோ ஓராளாக பார்க்கும்போது மல்டிவர்ஸாக இன்னும் ரெண்டு வருஷத்தில் முடிய போகுதுங்க பட் முடிய போதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாருக்குமே வரல அதுதான் உண்மை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கா இந்த மல்டிவர் சாகா முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளு காப்பிடுங்க அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மல்டிவர் சாகாக்கு இன்னொரு மிக முக்கியமான சாக வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பாஸ்பிளி மியூட்டன் சாகவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீக்ரோட்டாஸில் ஆப்வியஸாக நம்ம டோபியன் உள்பரின் ஒன்றா பேராக போகிறாங்க அதை தொடர்ந்து சீக்ரோட்டாஸுக்கு அப்புறமும் ஹியூ ஜாக் பண்ண உள்பரினா கண்டினியூ பண்ணுற ஐடியா நம்ம டிஸ்னிக்கு இருக்கான் இப்போ டெட்பூல் சொன்ன மாதிரியே டில் யோ நைன்டி மேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூ செக் பண்ண அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு உள்வரினா கண்டினியூ பண்ண போகிறாங்க நம்புறேன் அது பாஸ்பிளி மியூட்டன் சாகவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பெனுக்கான அடித்தளத்தை போட்டுட்டு இருக்காங்க சீக்ரோட்டாஸோடு சேர்த்து வந்து இந்த மொத்த எம்சியுமே முடிச்சு விட்டுட்டு ஒரு சின்ன சாஃப்ட் ரீபூட் வந்து பார்த்தீங்கன்னா புது எம்சியூக்கு கிக் ஆஃபாக அமையலாம் அதில் பாசிபிளி அடுத்த வரப்போற போகிற அவெஞ்சர்ஸ் படம் அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்பெண்ட் அமையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது அண்ட் ஐ ஷுர் ஹோப் இட் ஒர்க்ஸுங்க சீரியஸாக சொல்கிறேன் இப்போ மல்டிவர்ஸ் ஆகலாம் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை மியூட்டன்ஸ் ஆகலாம் கண்டிப்பாக மார்வல் மாற்றிக்கிட்டே ஆகணும் டைவர்சிட்டி இருக்கட்டும் அதே சமயத்தில் ஓவரால் கனெக்ஷன் ஆர்க்குங்கிறது மிக முக்கியம் கெவின் ஃபேக்கி குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி மேன் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் கேட்கல பட் பர ப்ராஜெக்ட்டை குவாலிட்டியாக கொடுங்கன்னு கேட்குறோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மல்ட்டுவ சாக பற்றி உங்க தச்சு மறக்காம காம்பன்ட்டு அந்த லைக் மீது தட்டி விடுங்க உங்களை தன்னால் ஒரு ஆசை மனோட எளிமைப்பட்டு என்ன ஹேஃப் அண்ட் டேஸ் வட்டே